ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அதாவது வந்து கனடாக்கு வரப்போ என்னென்னலாம் இந்தியாவிலேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்கே போயிடுவோம். ஃபஸ்ட்டு விஷயம் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸில் மெயினாக நீங்கள் வந்து இப்போது ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, அது ரொம்ப பழைய ஃபோனை நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்தியாவில் வாங்காதீங்க. இங்கே வந்து உங்களுக்கு சீப்பாகவே கிடச்சிடும். அதே மாதிரி தான் லேப்டாப்பும் இங்கே வந்து ரேட்லாம் கம்மி தான். ஸோ நீங்கள் பழைய லேப்டாப் பழைய ஃபோன் தான் யூஸ் பண்ண பண்ணிகிட்ருக்கீங்க, நான் மாற்றலான்ல பிளானில் இருக்கேன் அப்படின்னா கனடாவில் வந்து வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் இங்கே கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான். ஒரு $5-$10 வரைக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இங்கே ஒரு 3000-4000 அந்த ரேட்லேயே கிடச்சிரும். பட் ஆனால் நீங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் இங்கே ஒர்க் ஆகும், அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடாப்டர் மெயினான விஷயம். யூனிவர்சல் அடாப்டர் வந்து ஒரு 2 அடாப்டர் வாங்கிக்கோங்க, இல்லைனா ஒரு அடாப்டர் வாங்கிட்டு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் நிறைய டிவைஸ் வச்சுருக்கீங்க, இந்தியன் டிவைஸ் வந்து நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து முக்கியமாக ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு யூனிவர்சல் அடாப்டர் நீங்கள் அது ஏர்போர்ட்லேயே வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து குரோமான்னு இருக்குது, நான் வந்து குரோமாவில் தான் வாங்கினேன், நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் குரோமாவில் வாங்கிருந்தாலும் வாங்கிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஒரு யூனிவர்சல் அடாப்டர். அப்புறம் வந்து ஒரு பவர் பேங்க் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பர்சனலாக ரெட்மி இது யூஸ் பண்ணுறேன். 20,000 mAh பவர் அடாப்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த பவர் பேங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு. எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜீன்ஸு, அதாவது ஒரு 3-4 ஜீன்ஸ் வாங்கிக்கோங்க, எல்லாம் ஒரு 5 ஜீன்ஸ் கூட வாங்கிக்கோங்க. நீங்கள் வெளியே போகிறப்போ மோஸ்ட்லி ஜீன்ஸ் போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். எதனா பார்ட் டைம் போகிறீங்க, எல்லாம் வந்து எதனா கடைக்கு போகிறீங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஜீன்ஸ் தான் போடுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 ஜீன்ஸ் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தான் ஷர்ட் வந்து ஒரு 4 ஷர்ட்டு, அப்புறம் ஒரு 2 ஃபார்மல் ஷர்ட்டு, அதே மாதிரி ஒரு 2 ஃபார்மல் பேண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டை, ஒரு ஃபார்மல் ஃபார்மல் ட்ரெஸ்ஸுக்கான டை ஒரு இது வாங்கிக்கோங்க. ஃபார்மல் ஷூ ஒன்று வாங்கிக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் ஷூ 1-2, சாக்ஸ் அதே மாதிரி வந்து ஒரு 6-7 சாக்ஸு. அதுக்கப்புறம் குல்லா வந்து நம்ம ஊர்லேயே வாங்கிக்கோங்க, மஃப்ளரும் நம்ம ஊர்லேயே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் தெர்மல்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று வந்து விற்குது டெகத்லானில். எனக்கு இந்தியாவில் இருக்க வரைக்கும் தெர்மல்ஸ்னால் என்னதுன்னே தெரியாது, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்னதால் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ தெர்மல்ஸ் வந்து டெகத்லான் போனீங்கன்னா அங்கே வந்து கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. ஸோ அங்கே தெர்மல்ஸ் வந்து வாங்கிக்கோங்க, ஷர்ட்டில் ஒன்று பேண்ட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு வின்டர் ஜாக்கெட், ரொம்ப காஸ்ட்லியாக 5,000-6,000-7,000 கொடுத்துலாம் வாங்காதீங்க. பேசிக்கான ஒரு வின்டர் ஜாக்கெட் வந்து டெகத்லான்லேயே வாங்கிக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்க வின்டர் ஜாக்கெட்ஸ்லாம் மோஸ்ட்லி இங்கே ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒரு 8,000 வாங்குறீங்கன்னா அந்த காசுக்கு வந்து இங்கே வந்தாலே வந்து உங்களுக்கு நல்ல ஜாக்கெட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இங்கேயே வந்து நீங்கள் வின்டர் ஜாக்கெட்லாம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்கர்ச்சீஃப் வந்து ஒரு 4-5 வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பனியன், இன்னர்வியர்ஸ் வந்து ஒரு 8-10-12 பேர் கூட வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து துணியை துவைப்பீங்க, வெளியெல்லாம் துணியெல்லாம் காய போட முடியாது, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ ஒரு 8-12 பேர்ஸ்குள்ளே வாங்கிக்கோங்க, ரெண்டுமே பனியன் இன்னர் ரெண்டும் சேர்த்து. அதுக்கப்புறம் பெல்ட்டும் வந்து நம்ம ஊர்லேயே வாங்கிக்கோங்க. கனடாவில் வந்து ஷர்ட்டு பேண்ட்டு இதோடய ரேட்லாம் வந்து அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷங்க, வேறு என்ன இருக்குது, டிஷர்ட்டு நெக்கட்டு இதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. நெக்கட் டிஷர்ட் இது எல்லாமே ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு 7 ஷர்ட் அது மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸர்ஸு, ஹுட்டீஸ் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 4 ஹுட்டீஸ் கூட வாங்கிக்கலாம், எல்லாம் 5 ஹுட்டீஸ் கூட வாங்கிக்கலாம். அது நீங்கள் வந்து மற்ற பொருள் எல்லாம் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேசிக்காக என்னென்ன வாங்கணும்னு சொல்லிடுறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்பர்ஸ்லாம் போட்டு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெட்ஷீட் ஒன்று வாங்கிக்கோங்க, ஒரு பேசிக்கான பெட்ஷீட் வந்து வாங்கிக்கோங்க. இங்கே வந்து கம்ஃபர்ட்னு ஒன்று விற்குது, ஸோ அதை வாங்கி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்லேயே பெட்ஷீட், ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும் வாங்கிக்கோங்க, நிறைய வெயிட் போட்டு எடுத்துகிட்டு வராதிங்க. மஃப்ளரும் வந்து நம்ம ஊர்லேயே வாங்கிக்கோங்க. ஸோ ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இது தான், சாக்ஸு, பனியனு, இன்னரு, தேர்மல்ஸ். முக்கியமான விஷயம் தேர்மல்ஸை மறந்துடாதீங்க. ஒரு பேசிக்கான வின்டர் ஜாக்கெட்டு, சாக்ஸு, அப்புறம் வந்து ஃப்ளிப்ஃப்ளாப், வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு செருப்பு ஒன்று வாங்கிக்கோங்க. இங்கே நம்ம ஊரில் விற்கிற செருப்புலாம் இங்கே விற்கிறது இல்லை, ஸோ அந்த செருப்பு வந்து நம்ம ஊர்லேயே வாங்கிக்கோங்க. ஒரு ஃபார்மல் ஷூ வாங்கிக்கோங்க, 1-2 ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லை கேஷுவல் ஷூஸ் அது மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்கர்ச்சீஃப் வாங்கிக்கோங்க. ஃபார்மல் ட்ரெஸ்ஸு ஒரு செட்டு இல்லை 2 செட்டு, அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கேற்ற பெல்ட்டு, சாக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நினைக்கிறேன், ஜீன்ஸு, ஷர்ட்டு,
பாக்ஸர்ஸு, ஹுட்டிஸு, பெட்ஷீட், இதுதான் மெயினான விஷயம். நீங்கள் வந்து மற்ற பொருள், இப்போ வந்து நீங்கள் ஷர்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி மற்றது இதில் குறைச்சிக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அதாவது ஷார்ட்ஸு அப்புறம் வந்து ட்ராக்கு இதையும் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு ரெண்டும் சேர்த்து ஒரு 6 இல்லைனா ஒரு 7 வர மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ். கிச்சன் ஐட்டம்ஸில் என்னென்ன மெயினாக எடுத்துகிட்டு வரணும், ஃபஸ்ட்டு குக்கர். நல்ல குக்கராக பார்த்து வாங்குங்க, ப்ரெஸ்டீஜு இல்லைனா ஹாக்கின்ஸு, இது மாதிரி நல்ல ரெப்யூட்டடான ஒரு சில கம்பெனியோட குக்கர்ஸ் மட்டும் வாங்குங்க. அதே மாதிரி பேனும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு பாத்திரம், பேனு இல்லை குக்கர் அந்த மாதிரிலாம் வாங்குறீங்களோ, கடைக்காரங்கிட்ட ஃபஸ்ட்டே கேட்டுக்கோங்க, இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ண முடியுமா, கேஸ் ப்ளஸ் இண்டக்ஷன் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டு, சாப்பிட்ற தட்டு ஒரு ரெண்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்பூனு, டம்ளரு, ஃபோக்கு, அப்புறம் ஃப்ளாஸ்க்கு குடிக்கிற வாட்டர் பாட்டில் அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கெட்டில் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க, பட் ஆனால் மோஸ்ட்லி தேவைப்படாது, வேணுன்னா வாங்கிக்கலாம், நீங்கள் கெட்டில் கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கத்தி, நைஃப் ஒன்று வாங்கிக்கோங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் இது தான். நீங்கள் அதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஆல்ரெடி வீடு இங்கே பார்த்து வச்சுட்டீங்க, ஒன்றா தான் இருக்க போகிறீங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க, என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு வரலாம், என்னென்னலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ். ஸ்பைசஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். அதாவது வந்து இங்கே ஒரு சில ஸ்பைஸ்லாம் ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்குது, சீரகம்லாம் இங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். ஸோ நீங்கள் ஸ்பைசஸில் வந்து மெயினாக என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீரகம், அப்புறம் பெப்பரு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு கூட வேணா எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஊர்லேருந்து, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பட்டை சாமானுங்க, அதாவது சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து மொத்தமாக அது பேக்கெட் பேக்கெட்டாகவே விற்கும், அது நீங்கள் எல்லாம் ஒரே இதுவாக கூட வாங்கிக்கலாம் மொத்தமாக. அதுக்கப்புறம் ரசப்பொடி, சாம்பார் பொடி, இந்த தக்காளி மிக்ஸுங்கெல்லாம் இருக்கும், ரெடிமேட் மிக்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. புளியோதரை மிக்ஸ் இருக்கும், அப்புறம் லெமன் ரைஸ் மிக்ஸ் இருக்கும், தக்காளி சாதம் மிக்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து தேவைப்படும். அப்புறம் ரவை, சேமியா, நீங்கள் சரணா ஸ்டோர்ஸ் இல்லை அது மாதிரி ஒரு கடைக்கு போனீங்கன்னா என்னென்னலாம் இது மாதிரி பெப்பர்ஸு, ஸ்பைசஸ்ஸு இல்லைனா ஊறுகாய் இதெல்லாம் வந்து என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மோஸ்ட்லி வாங்கிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மூணு பேர் நாலு பேர் ஒன்றா வரீங்க அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, நான் இது வாங்கிட்டு வரேன் நீங்கள் அது வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணி இந்தியாவிலேருந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் மெயினாக இந்த சீரகம், பெப்பர் இதெல்லாம் மட்டும் நம்ம ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஊறுகாய், மிக்ஸு இது எல்லாமே கூட வந்து புளி, உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, கடலை மாவு இதெல்லாம் கூட சேர்த்தே வாங்கிக்கோங்க நம்ம ஊரில். வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், ஃபஸ்ட்டு வந்து காலேஜ்லேருந்து ஆரம்பிப்போம். காலேஜோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, டிரான்ஸ்கிரிப்ட்டு, அது நீங்கள் காலேஜில் கேட்டாலே, அதாவது யூனிவர்சிட்டியில் கேட்டாலே வந்து கொடுத்துருவாங்க டிரான்ஸ்கிரிப்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 8 செமஸ்டர் மார்க் ஷீட்டு, நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ எதனா போன இன்டர்ன்ஷிப்பு இல்லைனா ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க சர்டிஃபிகேட்டு, ஸோ அது. அதுக்கப்புறம் வந்து 10th 12th மார்க் ஷீட்டு, நீங்கள் ஜிஐசி பே பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும் அது, அப்புறம் வந்து உங்களோட டியூஷன் ஃபீஸ் ஜெராக்ஸு, உங்களோட பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு அது மாதிரி எதனா ஒரு கார்டை எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அது. இதெல்லாம் தான் வந்து மெயினான டாக்குமெண்ட்ஸு, ஐஎல்ஸு மார்க் ஷீட்டு. ஸோ இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். பேக்கிங் பற்றி நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். சப்போஸ் நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தால் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அப்புறமா வந்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.